வெல்கம் டு அவர் சேனல். நம்மளோட சேனல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி டிப்ஸ் ஆன்லைன். நம்ம ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் பார்ட் 3 மூணு பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது நாலாவது பார்ட்டு. இப்போ நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க மேக்ஸ் ரீசனிங் எல்லாமே. அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஐடியா வரும். அதில் உள்ள கொஸ்டின் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். புக்கில் இருக்கிறதுக்கும் அதுவுமே சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ரொம்ப அட்வான்ஸ்டு கொஸ்டினாக இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நிறைய எடுத்து பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம அதுக்காகவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிருக்கோம். ரெகுலராகவே அப்லோட் பண்ணுவோம், நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 25 + 10√6 ஹோல் ரூட் ப்ளஸ் 25 − 10√6 இதுக்கும் ஹோல் ரூட். இது எப்படி இருக்குது? இந்த மாதிரி சம்லாம் நிறைய பேர் பார்த்தாலே சால்வ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது ரொம்ப ஈஸியான சம் தான். இது எப்படி இருக்குன்னா, இது ஃபுல்லாக ஒரு டேம். இந்த டேமை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இது ஃபுல்லாக ஒரு டேம். இதை நான் பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எழுதலாம். இது ஏ ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? நான் டைரெக்டாகவே எழுதிடுறேன். ஏ ஸ்கொயர் பண்ண அந்த ரூட் மட்டும் போயிடும். அப்போ என்ன வரும்? 25 + 10√6 ப்ளஸ் பிஏ ஸ்கொயர் பண்ண அந்த ரூட் போயிடும். 25 − 10√6 ப்ளஸ் 2ab ஃபார்முலா. இப்போ ஏக்கு இங்கே என்ன இருக்குது? இது இருக்குது, இந்த டேம் இருக்குது, பிக்கு இந்த டேம் இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்பிள் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எழுதுறேன், இந்த ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இந்த ரெண்டுக்குமே ஸ்கொயர் காமனாக அப்படியே இருக்கும். ஹோல் ஸ்கொயர் இப்படி இருக்கும், ஸ்கொயர் ரூட். இந்த டேம் அந்த டேமும் ஸ்கொயர் ஆகும். 25 ஸ்கொயர் மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, −10√6 ஸ்கொயர். அப்போ இது எப்படி இருக்கும் பாருங்களா, அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது. இது எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கிறேன். 10√6 + 10√6 −10√6 கேன்சல். இந்த 25 ஆட் பண்ணால் 50 ப்ளஸ் இந்த 2 இங்கே அப்படியே வரும் ப்ராக்கெட். இந்த 25 ஸ்கொயர் பண்ணால் 625 மைனஸ் இந்த ஸ்கொயர் வச்சு 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 6 ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் போயிடும், 6 ஆயிரும். அப்போ 600 ரூட் ஹோல் ரூட். இப்போ இதை மைனஸ் பண்ணால் 25னா அப்போ 5 ரூட்லேருந்து வெளியெடுத்தால் 5 + 2 = 50. இப்போ ஆட் பண்ணால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 60. ஆப்ஷனில் பாருங்கள், எல்லா ஆப்ஷனுமே ரூட்டில் இருக்குது. அப்போ இதை எப்படி பிரிச்சுக்கணும்னா, 60 × 4 × 15 பிரிச்சுக்கிறேன். இப்போ 4 ரெண்டு 2 இருக்கும், ஒரு 2 ரூட் 2 வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ 15 ரூட்டுக்குள்ளே இருக்கும். அப்போ 2√15 இதான் ஆன்சர். நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா கொஸ்டினுமே ஒரிஜினல் கொஸ்டின். ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் எடுத்து அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ஏதாவது கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்புக்கு சென்ட் பண்ணாலே சொல்யூஷன் கொடுத்துரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிக்யூஆர் மூணு பேரோட ஏஜ் ரேஷியோ சொல்லியிருக்காங்க. பிக்யூஆர் மூணு பேருக்கு ஏஜ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 4:7:8 / 4:7:9 அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8 வருஷத்துக்கு முன்னாடி ஆரோட ப்ரெசன்ட் ஏஜ், 8 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜ் தான் இப்போ கியூவோட ப்ரெசன்டேஜ். 8 வருஷத்துக்கு முன்னாடி ஆரோட என்ன சொல்கிறாங்க, ஆரோட ஏஜ் 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்போ உள்ள கியூவோட ப்ரெசன்ட் ஏஜ். ஆரோட ஏஜ் 8 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜ் தான் இப்போ கியூவோட ப்ரெசன்டேஜாக தான் எடுத்துருக்கேன். இந்த எக்ஸ் எந்த சைடு எடுத்துக்கிறேன், 9x − 7x. இப்போ இந்த 8 இங்கிட்டு வந்தால் +8 இருக்கும். அப்போ 2x = 8. இப்போ எக்ஸ் வந்து 4x = 4. இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்காங்கன்னா, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இவங்க எல்லாருக்கும் சம் ஆஃப் ப்ரெசன்டேஜ் கேட்டிருக்காங்க. இப்போ நான் எக்ஸுக்கு கிடச்சிருக்கு. அப்போ 4x = 7x − 9x. இப்போ இந்த எக்ஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணும், 16 + 28 + 36. இப்போ சம் ஆஃப் ப்ரெசன்டேஜ் கேட்டிருக்காங்க இவங்க எல்லாருக்கும். ப்ரெசன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80. அதான் ஆன்சர்.
அடுத்த சம் பாருங்க, ஒருத்தர் டிராவல் பண்ணுறாரு, நார்மல் ட்ராவலிங் எட்டனா ட்ராவலிங் எட் 3/4 ஆஃப் நார்மல் ஸ்பீட், ஏ பர்சன் ரீச்சஸ் இஸ் ஒர்க் பிளேஸ் 15 minutes லேட். ஹவு மெனி மினிட்ஸ் டேக் டஸ் ஹி யூஸ்வலி டு ரீச் த ஒர்க் பிளேஸ்? இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் 4/3 லேட்டாக போகிறார், 3/4. அப்போ இதை எப்படி எழுதலாம்னு பாருங்கள், 3/4 இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் தான் 1. இந்த லேட்டாக போனால் 15 minutes லேட், இதுதான் லேட், இந்த 1 தான் லேட். அப்போ இது 1 என்ன பண்ண 15 வரும், 15 மினிட்ஸும் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க, மல்டிபிள் பை 15. இப்போ இதுவும் 15, இங்கேயும் 15 மல்டிபிள் பண்ணிக்கிறேன், இதுலேயும் 15 மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ 45, 60. இங்கே எப்பயும் யூஸில் போகிற டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் லேட்டாக போகிறாரு, அதான் 60. இதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம், 15 மினிட்ஸ் லேட்டு அப்படி போனால் 60, 15 மினிட்ஸ் லேட்டாக போனால் 60 மினிட்ஸ் போகிறாரு. அப்போ எப்பயும் போகிற டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 45, ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 45 minutes. இதெல்லாம் கேட்டிருக்காங்க, யூஸ்வல் டைம் தான் கேட்டிருக்காங்க, இது லேட்டாக போகிற டைம். லேட்டாக போனால் 60 மினிட்ஸில் போய் சேர்ந்துருப்பாரு, நமக்கு ஒரே ஒரு க்ளூ தான் கொடுத்துருக்காங்க லேட்டாக போகிற டைம் என்னென்னு. நம்ம இதை வச்சு ரெண்டையும் கண்டுபிடிச்சிருக்கோம், இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பிக்யூ ரெண்டு பேர் இருக்காங்க, பிக்யூ ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரு ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 5:13 அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன கிடைக்குனா, இவங்களோட ஷேர் வந்து 25:26 கிடச்சிருக்கு. இப்போ நம்மளே ஒரு ஷேர் ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்ட் பண்ண உடனே நமக்கு ப்ராஃபிட் இருக்காது, ஒரு குறிப்பிட்ட இயரோ மந்த்தோ ஒரு 6 months இல்லை 1 வருஷம் 2 வருஷம் அதுக்கப்புறம் தான் நமக்கு ப்ராஃபிட் இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து 6 months இவருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், இவருக்கு எவ்வளோ நாள் கிடைக்கும், 6 months. இங்கே பாருங்கள், 6 months எத்தனை மடங்காக இருக்குது, டபுள் ஆயிருக்கு. அப்போ 6 months இவருக்கு டபுள் ஆயிருக்கு. அப்போ இவருக்கு எத்தனை மடங்காக இருக்குன்னு பாருங்கள், 5 மடங்காயிருக்கு, 5 25 ஆயிருக்கு. அப்போ 5 மடங்காயிருக்கு. இப்போ எத்தனை மாதத்தில் 5 மடங்காயிருக்கு, அதான் கேட்டிருக்காங்க, எத்தனை மாதம். இதை எப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம், இதே மல்டிபிள் பண்ணிக்கலாம், இந்த கிராஸ் இல்லாத இடத்துல கேன்சல் பண்ணிக்கலாம், இதை எதை அப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். நம்ம அப்படி பண்ண வேண்டாம், இங்கே பாருங்கள், இந்த 2 என்ன பண்ணால் 6 months ஆகும், 2 கூட எதை மல்டிபிள் பண்ணணும், 3 மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 2 6, அப்போ இங்கேயும் 3 மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ 15 months, 15 இவரோட 5 வந்து 5 இன்வெஸ்ட் பண்ணது 25 ஆயிடுது ப்ராஃபிட், இவருக்கு 6 ஆயிடுது, அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சைன் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சைன் ஏ மைனஸ் பி. இது எப்படி பாருங்கள், சைன் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சைன் ஏ மைனஸ் பின்னு இருக்குது, நான் சைனை உள்ளே மல்டிபிள் பண்ணுறேன், சைன் ஏ சைன் பி இன்ட்டு சைன், இதில் ப்ளஸ், இங்கே ப்ளஸ்ஸு ப்ளஸ், சைன் ஏ ப்ளஸ் சைன் பி இன்ட்டு சைன் ஏ மைனஸ் சைன் பி. இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்கு பாருங்கள், சைன் ஏ ப்ளஸ் சைன் பி, இங்கே இன்ட்டு இது இன்ட்டு சைன் ஏ மைனஸ் பி, இது எப்படி இருக்குது, இது ஏ, இது ஃபுல்லாக ஏ, இது ஃபுல்லாக பி, ஃபுல்லாக ஏ, இது ஃபுல்லாக பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்படி எடுத்துக்கலாம், ஃபுல்லாக ஏ இப்படி எடுத்துக்க வேண்டாம், இந்த சைன் ஏவை ஏன்னு எடுத்துக்கிறேன், சைன் பிஏ பின்னு எடுத்துக்கிறேன், இந்த சைன் ஏவை ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த சைன் பிஏ ஏ பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது எப்படி இருக்கு பாருங்கள், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு இருக்கு, இந்த சைன் ஏ தான் ஏ, சைன் பி பி, இந்த சைன் ஏ மைனஸ். இப்போ இது எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர், இது எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாமா. இப்போ ஏ என்ன எடுத்துருக்கேன், சைன் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி, அவ்வளோதான். டிக்னாமெட்ரிலாம் பார்த்தாலே யாருமே நிறைய பேர் சால்வ் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம், இதெல்லாம் பார்த்தோன்னே போடுற கொஸ்டின், நம்ம 5 seconds போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள்,
tan alpha, question enna kuduthirukanga na tan alpha equal to 1 by 2 tan beta 1 by 3 idhila enna ketirukanga na alpha plus beta idoda value enna nu ketirukanga option la eppadi irukum paarenga ella degree la irukku idha nama eppadi solve panna porom paarenga tan alpha plus beta equal to tan alpha plus tan beta divided by 1 minus tan alpha into tan beta. Appa tan alpha value enna irukku 1 by 2 plus 1 by 3 tan beta oda value 1 by 3 1 minus tan alpha value 1 by 2 1 by 3 into 1 by 2 irukku 1 by 3 irukku the cross multiply panni add panna 5 by 6 5 by 6 divided by inge 1 idhila eludren 1 minus 1 by 6 appa 6 la 1 irukku 6 la 1 irukku meedhi evlo irukku 6 la meedhi 6 la 5 irukku appa 5 by 6 the cancel pandren 5 by 6 5 by 6 ah cancel panna meedhi 1 tan la endha value 1 aagum 45 degree இப்போ டேன் 45 டிகிரி தான் 1 இந்த டேனையும் டேனையும் கேன்சல் பண்ணுறேன் கேன்சல் பண்ணால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பிக்யூஆர் இவங்க மூணு பேரும் தனியாக பிங்கிற ஒருத்தர் இருக்காரு இவர் தனியாக வேலை செஞ்சார்னா 15 நாளில் செய்கிறாரு கியூங்கிற ஒருத்தர் இருக்காரு இவர் வேலை செஞ்சார்னா 20 நாளில் ஆறுங்கிற ஒருத்தர் இவர் வேலை தனியாக வேலை செஞ்சாருன்னா 30 நாள் பி தனியாக வேலை செஞ்சால் 15 நாளில் கியூ தனியாக வேலை செஞ்சால் 20 நாளில் ஆர் தனியாக வேலை செஞ்சால் 30 நாளில் இவங்க ரெண்டு இவங்க மூணு பேரில் யார் ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டா பெஸ்ட்டு சாய்ஸ் யார் ரெண்டு பேர் பெஸ்ட்டாக சேர்ந்துக்கிட்டா வேலைக்கு சீக்கிரம் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க நாள் அதிகமாக எடுத்துக்கிறவங்ககிட்ட திறன் ரொம்ப கம்மியாக இருக்கும் நாள் அதிகமாக எடுத்துக்கிட்டவங்ககிட்ட திறன் கம்மியாக இருக்கும் நாள் கம்மியாக இருக்கிறவங்ககிட்ட திறன் அதிகமாக இருக்கும் அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டா பிஇக்யூ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டா வேலையை சீக்கிரமே முடிச்சுருவாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேர் டீமே எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் நாளும் எஃபிஷியன்சியும் இன்டெரக்ட்லி ப்ரொபோஷனல் அதனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டா சீக்கிரம் வேலையை முடிச்சுருவாங்க அதுவே கியூஆர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டா இருக்கிறதுலே லேட்டாக முடிக்கிறது இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டா வேலை முடிய ரொம்ப லேட்டாகும் ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் பிஇக்யூ பிஆர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டா ஆவரேஜான நாளில் வேலையை முடிச்சுருவாங்க இப்போ கேட்டிருக்க கொஸ்டின் இதுதான் யார் ரெண்டு பேர் சேர்ந்தால் சீக்கிரம் வேலையை முடிப்பாங்க பிக்யூ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தால் சீக்கிரம் வேலையை முடிச்சுருவாங்க இஃப் அ சம் பிகம்ஸ் 4 டைம்ஸ் இன் 20 இயர்ஸ் வாட் இஸ் த ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம யாருக்குமே சொல்லியிருக்கோம் 100 ரூபாய்க்கு வட்டிக்கு விடுறோம் எத்தனை வருஷம் எத்தனை ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத இந்த சைடு எழுதியிருப்போம் 20 வருஷம் இங்கே என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியாது என்னன்னு கேட்டிருக்காங்க 20 வருஷம் 100 ரூபாய் 20 வருஷத்துக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு தெரியாது ஆனால் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 டைம்ஸ் இருக்குது இப்போ 4 மடங்கு 4 டைம்ஸுங்கிறது அமௌண்ட் பிரின்சிபல் எப்பயும் மாறே மாறாது ஒன்று தான் இருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 பிரின்சிபல் இது எப்பயுமே 3 தான் ஒன்று தான் இருக்கும் மாறவே மாறாது இன்ட்ரெஸ்ட் தான் 3 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இப்போ 100 ரூபாய்க்கு 10% முதல் வருஷத்துக்கு 10 ரூபான்னா இது 1 வருஷத்துக்கு இது மொதல் வருஷத்துக்கு 10 ரூபா மொதல் வருஷத்துக்கு 100 ரூபாய்க்கு 10% இன்ட்ரெஸ்ட்டு 1 வருஷத்துக்கு 2வது வருஷத்துக்கு 10 ரூபா 3வது வருஷத்துக்கு 10 ரூபா எப்படி 10 தான் கூட ஒவ்வொரு வருஷத்துக்கு இது ஃபஸ்ட் இயர் இது செகண்ட் இயர் இது தேர்ட் இயர் இப்படியே தான் இது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் 10 ரூபாயா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அதான் இங்கே 3னு எடுத்திருக்கேன் பிரின்சிபல் 1 மீதி இருக்கிற 3மே இன்ட்ரெஸ்ட்டு அப்போ பிரின்சிபல் 3 இது இருக்கிற 3 இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்க எழுதியிருக்கேன் இப்போ 100 ரூபாய்க்கு 20 வருஷம் வட்டி என்னன்னு தெரில அதான் கேட்காங்க அப்போ பிரின்சிபல் இங்கே 1க்கு 3 வந்து இன்ட்ரெஸ்ட் இப்போ இதை கேன்சல் பண்ணுறேன் 5 அப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும் இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும் இதை கேன்சல் பண்ணிக்கலாம் இது இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ R = 15% கொஸ்டினில் ஆறு தான் கேட்டிருக்காங்க R = 15%
அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். டூ ஐடென்டிக்கல் ஐட்டம்ஸ் ஆர் சோல்டு அட் ருபீஸ் 200 ஈச் வித் கெயின் 10%. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டையுமே 200 ரூபாய்க்காங்க, ஆனால் ஃபஸ்ட்டு விற்கும் போது 10% கெயின். அடுத்து ரெண்டாவது விற்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா 10% லாஸ். 10% ஃபஸ்ட் 100 ரூபா இருக்குது, 10% லாஸ் ப்ராஃபிட். ஃபஸ்ட்டு 100ல 10% ப்ராஃபிட்டு, அடுத்து 10% லாஸ். இதை கேன்சல் பண்ணால் 0 0. 100க்கு ஏற்கனவே ஒரு 100 எடுத்திருக்கேன், 100க்கு 10% ப்ராஃபிட்டு 110/100, 10% லாஸ் அப்போ 90/100. இந்த ரெண்டு சீராக கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 99. அப்போ 100க்கு 1 கம்மியாக இருக்குது, அப்போ 1% லாஸ். இந்த மாதிரி க்வெஸ்சன்லாம் வந்தால் இப்படி போட்டே பார்க்க வேண்டாம். இப்போ 10% ப்ராஃபிட், 10% லாஸ் இருக்குது, இப்படி வந்தாலே லாஸ் தான் இருக்கும். 10% ப்ராஃபிட், 10% லாஸ், இப்படி ரெண்டுமே சேமாக இருந்தால் எப்பயுமே லாஸ் தான் நம்ம கிடைக்கும். 10% ப்ராஃபிட், 10% லாஸ். இந்த 0 எடுத்துக்கக்கூடாது, இந்த 1 மட்டும் எடுத்து ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ 1% லாஸ். இப்போ ஒருவேளை இங்கே 30 இருந்து வச்சுக்கோங்களேன், 30% கெயின், 30% லாஸ், இப்படி இருந்தால் லாஸ் தான் கிடைக்கும். இந்த லாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கிள் டிஜிட் ஃபஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கணும், 3 ஸ்கொயர் பண்ணால் 9, அப்போ 9% லாஸ். இல்லை போட்டு பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட்டு, பார்த்த உடனே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு டிஜிட் மட்டும் எடுத்து ஸ்கொயர் பண்ணிக்கணும். இப்போ லாஸ் 1%, இங்கே லாஸ். இப்போ இது 9%. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். PQRS 4 பேர் இருக்காங்க, PQRS இவங்க 4 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு வேளை 20 நாளில் முடிக்கிறாங்க. அப்புறம் PQ இவங்க 2 பேர் சேர்ந்தால் ஒரு வேளை 50 நாளில் முடிக்கிறாங்க. ஆர் மட்டும் தனியாக செஞ்சார்னா 60 நாளில் முடிக்கார். அப்போ மீதி இருக்கிறது S. இந்த S செஞ்சார்னா, தனியாக செஞ்சார்னா எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது 3க்கு எல்சிஎம் எடுத்துக்கிறேன். இது 3க்கு எல்சிஎம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 300. இந்த 20 என்ன பண்ணால் 300 மாறும், 15 மல்டிபிள் பண்ணணும். இந்த 50 6 மல்டிபிள் பண்ணணும், 6 மல்டிபிள் பண்ணால் 300. இந்த 60 5 மல்டிபிள் பண்ணணும். இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த டேட்டாலாம் நமக்கு தேவையில்லை, இந்த டேட்டா எடுத்துக்கே வேண்டாம். இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதுதான் நமக்கு தேவை. இப்போ இதில் பாருங்கள், PQRS 4 பேர் இருக்காங்க, இங்கே பாருங்கள் PQR 3 பேர் இருக்காங்க. அப்போ இந்த 3 பேரையும் இதில் கழிச்சுட்டு இந்த மீதி இருக்கிற ஒருத்தர் கிடச்சிருப்பார் S. இதில் PQRS இருக்குது 15 மைனஸ் PQ என்ன 6. அப்புறம் R கண்டுபிடிச்சிருங்க, R 5. இப்போ கிடச்சது என்ன, S எவ்வளோ வந்திருக்கு, 4. அப்போ அங்கே டோட்டல் 300. அப்போ 300/4 இப்போ 75 days. அப்போ S எத்தனை நாளில் செஞ்சிருப்பார், தனியாக செஞ்சால் 75 days செஞ்சிருப்பார் S. இந்த க்வெஸ்சனை எப்படி சால்வ் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். 1/R ஒரு வேளை இவங்க ரெண்டு பேரும் வேலை 1/P 1/Q இப்படிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப லேட்டாகிட்டே இருக்கும். இப்படி போட்டால் மட்டும்தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இதான் ரொம்ப அட்வான்ஸ் மெத்தட். எப்படின்னு பாருங்கள், 4 பேர் இருக்காங்க, திரும்ப சொல்கிறேன், 4 பேரோட மொத்த ஒர்க்கு கொடுத்துருக்காங்க 20. இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் 50, ஆறு மட்டும் செஞ்சால் 60. இதுக்கு எல்சிஎம் எடுத்திருக்கேன் 300. இந்த 20 என்ன மல்டிபிள் பண்ணால் 300 அதை இதில் எழுதியிருக்கேன். இந்த 50 6 மல்டிபிள் பண்ணால் 300 வரும், அதை இதில் எழுதியிருக்கேன். இந்த 60 5 மல்டிபிள் பண்ணால் 300. இந்த டேட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் இது நமக்கு தேவையில்லை, இதை எடுத்துக்கவே வேண்டாம், இது வரைக்கும் எடுத்துக்கவே வேண்டாம், இது நமக்கு தேவையில்லை. இந்த 15 6 5 இந்த 300 இது மட்டும் போதும், இதை வச்சே சால்வ் பண்ணிடலாம். 4 பேர் இருக்காங்க, PQRS 4 பேருக்கு வேலை 15. இந்த 3 PQR இதை சப்ராக்ட் பண்ணால் S கிடச்சிரும், அதான் செஞ்சுருக்கேன். இப்போ 4, இப்போ 300 4 டிவைட் பண்ணிக்கேன், 75 days. அப்போ S தனியாக செஞ்சார்னா 75 days செஞ்சுருவேன். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், PNQ கேன் கம்ப்ளீட் அ சம் ஒர்க். PNQ இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 30 நாளில் செய்கிறாங்க. Q அண்ட் R
இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலையை 24 நாளில் செய்கிறாங்க. பி அண்ட் ஆர் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தால் ஒரு வேலையை 20 நாளில் செய்கிறாங்க. ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள குவஸ்டினில் மொத்தமாக கொடுத்து தனியாக கேட்டாங்க. இப்போ ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க. கொடுத்து மொத்தமாக பிக்யூஆர் மூணு பேர் சேர்ந்து செஞ்சால் அந்த வேலையை எத்தனை நாள் செய்வோம்னு கேட்டிருக்காங்க. இப்போ பிக்யூ கியூஆர் பிஆர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 120. இதுக்கு முந்தின சம் சால்வ் பண்ண அதே மெத்தட் தான். இந்த 30 என்ன பண்ணால் 120 ஆகும். இப்போ 30 4 மல்டிபிள் பண்ணால் 120. இங்கே 24 5 மல்டிபிள் பண்ணால் 120. 20 6 மல்டிபிள் பண்ணால் 120. இது எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இது தேவையில்லை, இது எடுத்துக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், 2 P இருக்குது, பிபி 2 Q இருக்குது, 2 R இருக்குது. அப்போது டோட்டலாக 2, எல்லாமே 2 இருக்குது, 2 P 2 Q 2 R, அப்போ டோட்டலாக 2. இங்கே மொத்தமாக சேர்ந்து செஞ்சாங்கன்னா வேலை 120 பை. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், இவங்க மூணு பேர் சேர்ந்து எப்படி பண்ணியிருக்காங்க, 6 11 15 டோட்டலாக 15. இதை கேன்சல் பண்ணால் 8, இதை கேன்சல் பண்ணால் 8. இப்போ 2 P 2 Q 2 R சேர்ந்து செஞ்சாங்கன்னா 8 நாளில் 120 வேலை செஞ்சுருப்பாங்க. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, 1 P மூணு பேர், 1 P 1 Q 1 R. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம், நல்லா கவனிங்க. 2 P 2 Q 2 R நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 8. கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, 1 P 1 Q 1 R. அப்போ 2 இவங்க மூணு பேர் 2 R இருக்காங்க. அப்போ செய்யும்போது 8 நாளில் செஞ்சுருந்தாங்க. இப்போ 2 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் செஞ்சுருவாங்க, 1 R எடுத்துக்கிட்டால் 4 அதிகமாகும், அதனால இங்கே 16. ஆள் நிறைய இருந்தாங்கன்னா மென் கூட இருந்தால், மென் நிறைய இருந்தால் டேஸ் கம்மியாகும். மென்னும் டேஸும் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். மென் அதிகம், ஆட்கள் நிறைய இருந்தாங்கன்னா வேலை கம்மியாக சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆட்கள் கம்மியாக இருந்தாங்கன்னா வேலைலாம் நாட்கள் அதிகமாகும். அதான் குவஸ்டினில் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஏஜ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஏக்கும் பிக்கும், A:B. இவங்க ரெண்டு பேருக்கு ஏஜ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 4:3. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஜ் வில் பி 26 சொல்கிறாங்க. ஏயோட ஏஜ் என்னன்னா 26 சொல்கிறாங்க. இது எப்போ 26 சொல்கிறாங்கன்னா, ஆஃப்டர் 6 இயர்ஸ், 6 வருஷத்துக்கு அப்புறம். 6 வருஷத்துக்கு அப்புறம் 26னா 6 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெசண்டில் அவரோட ஏஜ் 20 இருந்திருக்கும். 6 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஏஜ், 6 வருஷத்துக்கு அப்புறம் 26னா 6 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெசண்ட்டில் 20 இருந்திருக்கும். அப்போ இந்த 4 தான் 20. 4 என்ன பண்ணால் 20 ஆகும், இன்ட்டு 5 மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அப்போ இதையும் 5 மல்டிபிள் பண்ணுறேன், இன்ட்டு 5. அப்போ இது 15. இதுதான் பர்சன்டேஜ். இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, பியோட ப்ரெசன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த ப்ரெசன்டேஜ் தான் 15. இப்போ பியோட ப்ரெசன்டேஜ் 15. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சிலிண்டர் ஹாலோ சிலிண்டர் சொல்லியிருக்காங்க. ஹாலோ சிலிண்டர் இதுதான், ஹாலோ சிலிண்டர். இதோட ஹைட்டு சேமாக சொல்லியிருக்காங்க. இதோட ஹைட் என்னன்னா, ஹைட் 24. இதோட ஹைட்டு 24. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திக்னஸ் இதுக்குள்ள திக்னஸ் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1. இந்த திக்னஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 1. அப்புறம் ஹைட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரேடியஸ், ஸ்மால் ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். இந்த ரெண்டு ரேடியஸையும் ஆட் பண்ணால் என்னென்னு கேட்டிருக்காங்க, ஆர் ப்ளஸ் ஆர். இந்த ரெண்டு ரேடியஸையும் ஆட் பண்ணால் என்ன ஒரு, இதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 96 பைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிஃப்ரென்ஸ் பெரிய சிலிண்டருக்கும் சின்ன சிலிண்டருக்கும், பை ஆர் ஸ்கொயர் ஹைட்ஸ். இது பெரிய சிலிண்டருக்கு வால்யூம் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் ஹைட்ஸ். இது சின்ன உள்ள சிலிண்டருக்குரிய வால்யூம். இப்போ 96 பை இதுதான் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸ் தான் 96 பைன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பையை ஹைட்ஸ் காமனாக இருக்குது, இங்கே பை காமனாக இருக்குது, பையை காமனாக எடுத்துக்கலாம். ஹைட்ஸை எப்போ காமனாக எடுக்கலான்னா, இந்த ரெண்டுக்குமே ஹைட்டு 24 சொல்லியிருக்காங்க, அதனால தான் காமனாக எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா எடுத்துக்க முடியாது. ஹாலோ சிலிண்டர்னாலே மேக்ஸிமம் ஹைட் காமனாக தான் இருக்கும். அப்போ அந்த பையை ஹைட்ஸை காமனாக எடுத்துக்கிறேன், ஆர் ஸ்கொயர்
காமன் எடுத்தா r ஸ்கொயர் இங்கே 96 pi, இது அப்படியே இருக்கும். இந்த பையை பையை கேன்சல் பண்ணிக்கிறேன், காமனாக இருக்கனால அந்த ஹைட்ஸ் 24 25. இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது, எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, இப்படி எழுதலாம். 96 24 96 கேன்சல் பண்ணால் 4 times. இந்த திக்னஸ் சொல்லியிருக்காங்க, இதுக்கு இதுக்கு உள்ள திக்னஸ் இப்போ இது திக்னஸ் எப்படின்னா ஆர் மைனஸ் ஆர் இதுதான் 1. இப்போ இதுக்கு ஆர் மைனஸ் ஆர்க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் ஆர் ப்ளஸ் ஆர் இது 4, இதான் கேட்டிருக்காங்க. ரேடியஸ் இன்னர் ரேடியஸுக்கும் அவுட்டர் ரேடியஸையும் அடிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க, இதான் 4. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், த பேஸ் ஆஃப் ரைட் பிரமிட் இஸ் எ ஸ்கொயர் வித் த டயகனல் 16 units, இட்ஸ் லேண்ட் ஹைட் இஸ் 17 units, வாட் இஸ் இட் வெர்டிக்கல் ஹைட். ஒரு பிரமிட் சொல்கிறாங்க, அந்த பிரமிடோட பேஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயரோட டயகனல், இதுதான் ஒரு ஸ்கொயர். இந்த ஸ்கொயரோட டயகனல் தான் பிரமிடோட பேஸ்ன்னு சொல்கிறாங்க, பிரமிடோட பேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ஹோல் டயகனல் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 16, ஹோல் டயகனல்லாம் 16 சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பாதியாக டிவைட் பண்ணியிருக்கோம், அப்போ இங்கே 8, இது வரைக்கும் 8, இதில் 8, இந்த ஸ்லாண்ட் ஹைட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 17. இப்போ இந்த பிரமிடோட வெர்டிக்கல் ஹைட் கேட்டிருக்காங்க, இப்போ இது இது தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள், பிரமிடு தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள், இதில் 17 இருக்குது ஸ்லாண்ட் ஹைட்டு, இதில் 8 இருக்குது, அப்போ இந்த சைடு என்ன வரும், இப்போது 3 sides இருக்குது, மூணுலேயுமே இந்த சைடு தான் பெருசு, இந்த சைடு தான் பெருசு, மீதி 2 sides சின்னது, அப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். எப்படி மைனஸ் பண்ணால், ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும், 17² - 8² ஒரு வேளை இது கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இது ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இங்கே 2 3 இது கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த சைடு கேட்டிருக்காங்க, இந்த சைடு எப்பயுமே இது ரெண்டை விட இந்த சைடு தான் அதிகமாக இருக்கும், சைஸில் பார்த்தாலே தெரியும், இது கம்மியாக இருக்குது இதுவும் கம்மியாக இருக்குது, இதை இதை கம்பேர் பண்ணும்போது இதுவும் இதுவும் கம்மியாக இருக்குது, அப்போ இதை ஆட் பண்ணிக்கணும், இதை ரெண்டே ஸ்கொயர் பண்ணி இதில் ஆட் பண்ணணும், 3² + 2² ஆட் பண்ணி ரூட் எடுத்துக்கணும், இந்த சைடு கேட்டால் மட்டும். இப்போ நமக்கு இந்த சைடு கேட்டிருக்காங்க, இப்போ இதை மைனஸ் பண்ணியிருக்கேன், ஒருவேளை இந்த சைடு கேட்டாலும் இதை மைனஸ் தான் பண்ணியிருப்பேன், அப்போ 17² = 289 8² = 64 இதை மைனஸ் பண்ணால் 225 ரூட் எடுத்தால் 15, அப்போ இந்த ஸ்லாண்ட் ஹைட் 15, ஸ்லாண்ட் ஹைட்டில் வெர்டிக்கல் ஹைட் 15, இதோட ஹைட். இது எப்படி சால்வ் பண்ணாமலே போடலாம், ட்ரிப்ளிகேட் வேல்யூ எப்படின்னா 16 17 இருக்குது, இங்கே 16 இங்கே 17, அப்போ இது 15 தான் இருக்கும், 15 16 17, இதுதான் ட்ரிப்ளிகேட் வேல்யூ. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், ஹவு மெனி 3-digit நம்பர் ஆர் டிவிசிபிள் பை 3, எத்தனை 3-digit நம்பர் 3 டிவிசிபிள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. 3-digit நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 100 ஸ்டார்ட் ஆகி எதில் முடியும்னா 999, இதுதான் 3-digit எண்டிங், இது இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் இதில் முடியும். இப்போ 0 9 வரைக்கும் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 digit இருக்கும், எப்படின்னா 1 - 9 வரைக்கும் 9 digits இருக்கும், 1 - 9 வரைக்கும் 9 digit இருக்கும், 1 - 9 நம்பர்ஸ் இருக்கும், இங்கே ஒரு 0, அப்போ எழுதி காட்டுறேன் பாருங்கள், 0 1 2 3 4 5 6 7 8 9, இதை ஆட் பண்ணிங்கன்னா 10 digit இருக்கும், 0 - 9 வரைக்கும் 10 இருக்குன்னா, அப்போ 100 - 999 வரைக்கும் 899 இருக்கும், 899 நம்பர் இருக்கும், இந்த 101 அப்போ 900 நம்பர் இருக்கும், அப்போ டோட்டலாக 900 நம்பர் இருக்கும், 900 இது 3-க்கு 3 ஒரு நம்பர் 3 டிவைட் ஆகிட்டே இருக்கும், இங்கே பாருங்கள் 1 2 3 3 டிவைட் ஆகுதா, அப்புறம் 1 2 3 3 டிவைட் ஆகும், 1 2 3 3-க்கு ஒரு நம்பர் 3 டிவைட் ஆகிட்டு இருக்கும், இது எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும், அதனால் இதை 3 டிவைட் பண்ணிக்கிறேன், அப்போ ஆன்சர் 300 தான் 3-digit நம்பர் ஆரம்பிக்கு 999 வரைக்கும் முடியுது 3-digit நம்பர். இப்போ 0 - 9 வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 digit நம்பர் இருக்குது, அப்போ 100 - 999 வரைக்கும் 899 நம்பர்ஸ் இருக்கும், 100 ஒரு நம்பர் அதான் இங்கே தனியாக எழுதிருக்கு, 900
இப்போ 900 ல எத்தனை 3 டிவிசிபிலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3க்கு ஒரு நம்பர் 1 2 3 மூணுக்கு ஒரு நம்பர் மூணால் டிவிசிபிள் ஆகும். 1 2 3 1 2 3 இப்படி எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலுமே ஆர்டராக எடுத்துக்கிட்டால் 3க்கு ஒரு நம்பர் மூணால் டிவிசிபிள் ஆகும். அதனால் இதை 3 டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆன்சர் 300. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சைன் 180 மைனஸ் தீட்டா இன்ட்டு காஸ் 90 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் 180 மைனஸ் தீட்டா இன்ட்டு சைன் 90 மைனஸ் தீட்டா. இது எப்படி இருக்குன்னா சைன் 180 மைனஸ் தீட்டா காஸ் 90 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் 180 மைனஸ் தீட்டா சைன் 90 மைனஸ் தீட்டா. இந்த 180 மைனஸ் தீட்டாவை ஏன்னு எடுத்துக்கிறேன், 90 மைனஸ் தீட்டாவை பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது எப்படி இருக்குது, சைன் ஏ காஸ் பி, இங்கே காஸ் ஏ சைன் பி. இப்போ சைன் ஏ ப்ளஸ் பியோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் சைனில் இருக்கும்போது இந்த சைன் சேஞ்ச் ஆகாது, இதில் மைனஸ் வந்தால் அந்த மைனஸ் அப்படியே இங்கே வரும் சைனில். இங்கே ப்ளஸ் இருந்தால் அங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால அதே மைனஸ் தான் இங்கே. இங்கே சைன் ஏ காஸ் பி, காஸ் ஏ சைன் பி, இதே ஃபார்மெட்டில் தான் இருக்குது. இங்கே சைன் ஏ காஸ் பி, காஸ் ஏ சைன் பி, இதே ஃபார்மெட்டில் தான் இருக்குது. அப்போ இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்குது, சைன் ஏக்கு பதில் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸு பி. அப்போ 90 ப்ளஸ் இந்த மைனஸ் இதோட மல்டிப்புளா மல்டிப்புள் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் டீட்டா. இந்த டீட்டா டீட்டா கேன்சல் பண்ணுறேன். இப்போ சைன் 180லேருந்து 90 மைனஸ் பண்ணால் 90, சைன் 90யோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கேஷ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் அட் அ ப்ராஃபிட் 4% அண்ட் 6% இஸ் ருபீஸ் 3, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் செல்லிங் ப்ரைஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் 3% 6%. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் ரேஷியோவுக்கு கேட்டிருக்காங்க, அந்த டிஃப்ரென்ஸ் ருபீஸ் 3 சொல்லியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் ருபீஸ் 3, இந்த டிஃப்ரென்ஸ் தேவையில்லை, இதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான டேட்டா இது. இந்த டிஃப்ரென்ஸ் தேவையில்லை, இதை எடுத்துக்கவே வேண்டாம். இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 4% ப்ராஃபிட் 6% ப்ராஃபிட். நம்ம செல்லிங் ப்ரைஸை எப்படி எடுத்துப்போம், 4% ப்ராஃபிட்னா இதை 104 எடுத்துப்போம். இங்கே 106, இப்போ 104, 4% ப்ராஃபிட்னா 104, 6% ப்ராஃபிட்னால 106. இதை கேன்சல் பண்ணால் 52:53 இதை கேன்சல் பண்ணால். இந்த 3ங்கிற டேட்டா தேவையில்லை, நம்ம கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். இதை கேன்சல் பண்ணாலே செல்லிங் ப்ரைஸோட ரேஷியோ கிடச்சிடும். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். 1/1 × 2 ப்ளஸ் 1/2 × 3 ப்ளஸ் 1/3 × 4 பி கண்டினியூ ஆகி 1/9 × 10 இது வரைக்கும் போகுதுன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். இந்த கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ரயில்வேல, டிஎன்பிசி, குரூப் 4 எல்லா இடத்துலையும் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இங்கே பாருங்கள், இதில் 1 2 இந்த ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸ் தான் 1 மேலே கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸ் தான் 1, 2க்கும் 3க்குள்ள டிஃப்ரென்ஸ் 1, 1க்கும் 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் 1, 3க்கும் 4க்குள்ள டிஃப்ரென்ஸ் 1, இந்த 9க்கும் 10க்குள்ள டிஃப்ரென்ஸ் 1. இதை நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னு பாருங்கள். 2, இந்த 2 அங்கே எழுதிக்கிறேன், 2 − 1 பை 1 × 2 இந்த 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1 தானே, அதான் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன். ப்ளஸ் 3 − 2 × 2 × 3 இந்த 3லேருந்து 2 செப்பரேட் பண்ணால் 1 தானே, அதான் இங்கேயும் பிரிச்சுருக்கேன். ப்ளஸ் இது வேண்டாம், ரெண்டு டேம் மட்டும் பிரித்து காட்டியிருக்கேன். இங்கே 10 − 9 / 9 × 10 இதை மைனஸ் பண்ணாலும் 1 தான், இதை எப்படி எடுத்திருக்கேன். இதை இப்போ தனித்தனியாக எப்படி எடுத்துறேன்னு பாருங்கள். 2/1 × 2 − 1/1 × 2 இந்த எல்சிஎம் வந்து காமன் தான், இந்த எல்சிஎம்மில் டினாமினேட்டர் இந்த 2க்கும் இது வரும், இந்த 1க்கும் வரும், இதுதான் பிரித்து எழுதியிருக்கேன். ப்ளஸ் 3/2 × 3 − 2 பை
டூ இன்ட்டு த்ரீ இப்படியே கண்டினியூ ஆகி இந்த கடைசி டிஜிட் 10/9 × 10 -9 × 9/10 அப்போ இந்த 2 கேன்சல் ஆகும். கேன்சல் ஆனால் மீதி என்ன இருக்குது? இங்கே 1/1, இங்கே -1/2, இங்கே இந்த 3 கேன்சல் ஆனால் +1/2, இப்போ மைனஸ் இந்த 2 கேன்சல் ஆனால் 1/3. இப்படி இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், 1/1 இருக்குது, -1/2 இருக்குது, +1/2 இருக்குது, -1/3 இருக்குது. இதை நீங்கள் எப்படி இதே மாதிரி பிரித்து பார்த்தாலுமே இங்கே என்ன வரும்னா +1/3 வரும். இப்படி கண்டினியூ ஆகி இந்த 10 கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே 1/9 வரும். இது வேண்டாம், அந்த கடைசி டேம் எடுத்திருக்கேன். 9 கேன்சல் ஆனால் 1/10, இங்கே 1/10. இது பாருங்கள், -1/2 +1/2, -1/3 +1/3, அப்புறம் -1/4 +1/4, இப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் கேன்சல் ஆகும், இடையில உள்ள டேம் எல்லாமே கேன்சல் ஆயிரும். -1/2 +1/2, இந்த -1/3 +1/3, இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்புறம் இன்னொரு பார்த்தீங்கன்னா, இந்த 1/1 மைனஸ் இந்த 1/10, இந்த ரெண்டு டேம் மட்டும்தான் மீதி வரும். இதை பண்ணிங்கன்னா 10 இதோட மல்டிபிள் பண்ணிக்கிறேன், இந்த 1 இதோட மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 9/10 இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். திரும்ப வாட்டி சொல்கிறேன் பாருங்கள், இந்த 1/2 1 × 2 இருக்குது, 1 × 2 1/2 × 3 இப்படி கண்டினியூ போயிட்டே இருக்குது. இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, 1 உள்ள டிஃப்ரென்ஸ் 1, இந்த 2 3 உள்ள டிஃப்ரென்ஸ் 1, இந்த 3 4 உள்ள டிஃப்ரென்ஸ் 1. இது எப்படி எழுதுனா பாருங்கள், இந்த 2 - 1 இப்போ டிஃப்ரென்ஸ் 1 தான். இப்படி எழுதுனா சேஞ்ச் ஆகாது, வேல்யூ சேஞ்ச் ஆகாது, அதனால் இப்படி எடுத்துக்கிறேன். இங்கே 3 - 2, அதே மாதிரி இங்கே 10 - 9 எடுத்துக்கிறேன். இப்படி எழுதிட்டு இந்த டினாமினேட்டர் ரெண்டுக்குமே காமன், அதனால் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். எல்லாமே அப்படி தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன், அப்புறம் கேன்சல் பண்ணுறேன். இப்போ இந்த டேம் 1/1 -1/10 தான் மீதி இருக்கும். இதே ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 9/10 வரும்.